புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. தூக்கத்தை பற்றியும், தூக்கத்துடைய முக்கியத்துவத்தை பற்றியும், தூக்கம் சார்ந்த நோய்களை பற்றியும் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். இன்சோம்னியா சம்பந்தப்பட்ட தூக்க நோய்கள் என்ன, ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன, குரட்டை நோயின்னு சொல்லக்கூடிய ஸ்லீப் ஆப்னியா சம்மந்தப்பட்ட தூக்க நோய்கள் என்ன, நிறைய பார்த்தோம் இல்லையா? எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, சார் தூக்கத்தை பற்றி, தூக்க பிரச்சனைகளை பற்றி நம்ம நிறைய பார்த்தோம், தூக்க நோய்களை எவ்வாறு குணப்படுத்துவது? இன்றைக்கு நான்கு மருந்துகள் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது கூடவே வாழ்வியல் முறை மாற்றங்கள் என்ன தேவை அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதலாவது, தூக்கத்திற்கான மிக சிறப்பான மருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தியானம். அதுவும் என்னுடைய அனுபவத்தில் ஹீலிங் மெடிடேஷன் சொல்லக்கூடிய தியானத்திற்கு இணையான தூக்க மருந்தே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஹீலிங் மெடிடேஷன் அப்படிங்கிறது மூன்று நிலைகளாக பிரித்து பயிற்சி செய்ய வேண்டிய ஒன்று. காலை எழுந்த உடனேயே 20 நிமிடம், மாலை ஒரு 6 மணி 7 மணிக்கு ஒரு 20 நிமிடம், இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு 20 நிமிடம். ஒரு நாளைக்கு 60 நிமிடம் தேவை, ஆனால் மூன்று வேளைகளாக பிரித்து செய்யணும். இதை செய்யும்போது பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய நோய்கள், அதாவது பிரைமரி ஆர் செகண்டரி இன்சோம்னியா எதாக இருந்தாலுமே, உடனே அதோடைய தாக்கம் வந்து குறைவதை நீங்கள் ஒரு மண்டல காலத்திலேயே உணர முடியும். ஒரு 48 நாட்களிலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுவதை நம்ம ரொம்ப நல்லா உணர முடியும். இன்றைக்கு தியானத்தை விட சிறப்பாக உடலுடைய ஆரோக்கியத்தை மாற்றக்கூடிய அருமருந்தே இல்லைன்னு சொல்லலாம். தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய எல்லா விதமான தூக்க நோய்களையும் மாற்றக்கூடிய அருமருந்தே இல்லை. யாரெல்லாம் இன்றைக்கி தூக்க மாத்திரையில் இருக்கீங்களோ அவங்க உடனே ஹீலிங் மெடிடேஷன் தியான பயிற்சியை ஆரம்பிங்க. ஒரு 6 மாத காலம் நிச்சயமாக தூக்க மாத்திரையற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இரண்டாவது, மருந்துகள். நிறைய பேர் இன்றைக்கு என்னதான் தியானம் தேவைங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொடுத்தாலும் கூட, என்னிடத்திலே நிறைய பேர் வந்து தியானத்தை கற்றுக்கொண்டு அந்த ப்ராக்டிஸ் பண்ண முயற்சி செய்தாலும் கூட எல்லாரும் கடைசியாக கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, சார் ஏதாவது ஒரு மருந்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இன்றைக்கு நான்கு மருந்துகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இது நான்குமே சுலபமாக வீட்டில் நாம் செய்ய முடியும். முதலாவது மருந்து வல்லாரை சாறு. பொதுவாக நமக்கு வல்லாரை கிடைக்கும் இல்லையா, ஒரு 30 வல்லாரை இலைகளை எடுத்து ஒரு 100 மில்லி வெந்நீரத்தில் போட்டு மைய அரைத்து படிக்கட்டி எடுக்கக்கூடிய வல்லாரை சாறு. அதுல கோஷ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு சூரணம் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டீங்கன்னா சுலபமாக கிடைக்கும். ஒரு தேக்கரண்டி கோஷ்டத்துடைய சூரணத்தையும் ஒரு தேக்கரண்டி தேனையும் கலந்து காலை வெறும் வயிற்றில் ஒரே ஒரு வேலை சாப்பிட வேண்டும். வல்லாரை சாறு, கோஷ்டம், தேன், இது முதல் மருந்து. இரண்டாவது மருந்து மிகச் சுலபமான ஒன்று, வெண்பூசணி கோஷ்டம் தேன். வெள்ளப்பூசணிக்காக நம்ம எல்லாருக்குமே தெரியும், அமாவாசை வந்தால் ரோடு முழுவதும் வெள்ளப்பூசணிக்காக இருக்கிறதா நம்ம பார்க்கணும். வெள்ளப்பூசணிக்காக சுத்தி உடைக்கிறது மட்டும் இல்லை, மிகப்பெரிய அளவில் உடலை சுத்தி செய்யக்கூடிய மருந்து. அந்த வெள்ளை பூசணிக்காவை எடுத்து அதிலிருந்து அரைத்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 30 மில்லி, அதில் கோஷ்டம்னு சொல்லக்கூடிய சூரணம் ஒரு தேக்கரண்டி 5 கிராம், தேன் ஒரு 5 மில்லி, எல்லாம் கலந்து காலை ஒரே ஒரு வேளை வெறும் வயிற்றில் சாப்பிடுறது. மூன்றாவது மருந்து மிகச் சுலபமானது, அதிமதுரம். அதிமதுரத்தை விட சிறப்பாக உடற்பித்தத்தை வெளியேற்றி தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய மருந்தே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு 5 கிராம் அளவுக்கு அதிமதுர சூரணத்தை எடுத்து நேரடியாக தேனில் கலந்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டாலும் பரவாயில்லை. அல்லது ஒரு 300 மில்லி தண்ணீர் எடுத்து அதில் அதிமதுர சூரணத்தை இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து அதில் வந்து கொஞ்சம் கோஷ்ட சூரணத்தையும் தேனையும் கலந்து இரவு படுக்கும் போது சாப்பிட்டாலும் பரவாயில்லை. மிகப்பெரிய அளவில் தூக்கம் கிடைப்பதை நம்ம பார்க்க முடியும், இயற்கையாக தூக்கம் கிடைப்பது. இது வந்து ஒரு இன்டியூஸ்டு ஸ்லீப்னு கிடையாது. தூக்க மாத்திரை போட்டால் என்ன ஆகும்னா நீங்க தூங்குற மாதிரி உடம்பு இருக்கவே தவிர மண்டையில யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த இயற்கை மருந்துகளை எடுக்கும் போது மனம் அமைதி அடைவதை நம்ம பார்க்க முடியும், தூக்கம் இயற்கையாக வருவதை பார்க்க முடியும். இதுதான் ஒரு பெரிய வித்தியாசம். உணர்ச்சியற்று நாம் இருப்பதற்கும் உணர்ச்சியோடு நாம் தூங்குவதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்கள் உணர முடியும். நான்காவது, சங்கு பூன்னு சொல்லுவோம். நம்ம வீட்டிலலாம் அழகாக வச்சுருப்போம், வெள்ளை பூக்கள்,
ஊதா நிற பூக்களோடு இருக்கக்கூடிய அழகான சங்கு பூன்னு சொல்லக்கூடிய அந்த பூ, அந்த பூவுடைய வேர் கொடி பொதுவாக நாட்டு மருந்து கடைகளில் கேட்டீங்கன்னா கொடி வேர்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். அந்த வேருடைய சூரணத்தை எடுத்து 300 மில்லி தண்ணீர் எடுத்து அதில் ஒரு தேக்கரண்டி வந்து இந்த சூரணத்தை போட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி அதை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு எடுக்க ஆரம்பித்தோம்னா அதுவும் நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதை நாம் பார்க்க முடியும். ஸோ இந்த 4 ஹோம் ரெமெடிஸ், வெள்ளை பூசணையில் ஆரம்பித்து வல்லாரையில் ஆரம்பித்து அதிமதுரத்தில் ஆரம்பித்து சங்குப்பூவுடைய வேர்க்கஷாயத்தில் ஆரம்பித்து இந்த 4 ஹோம் ரெமெடிஸ் இருக்கு பாருங்க, இதைவிட சிறப்பாக தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய மருந்துகளே இல்லைன்னு சொல்லலாம். தியானத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய 4 மருந்துகளையும் ஆயுர்வேதத்தில் சிரோதாரைன்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான சிகிச்சை. நீங்க ஆயுர்வேதம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா படுக்க போட்டு நெத்தியில எண்ணெய் ஊத்துற மாதிரி ஒரு படம் வர்றதை நீங்க பார்க்க முடியும். மிகப்பெரிய ஒரு சிகிச்சை, ஒரு 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 வருடத்துல ஒரு 14 நாட்கள் அதை எடுக்கணும்னா எல்லா விதமான தூக்க நோய்களும் மறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும். இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஜென்ரலைஸ்டான விஷயங்கள் தான். ஒவ்வொரு மனிதனுடைய தூக்கமின்மைக்கான காரணத்தை முழுமையாக நாம புரிந்து கொள்ளும் போதுதான் அது குணப்படுத்துவதற்கான முழுமையான வழிமுறைகளை நம்ம பின்பற்ற முடியும். ஸோ இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்க புரிஞ்சுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய தூக்கமின்மை பிரச்சனையை ஒரு ஆயுர்வேத மருத்துவரையோ சித்த மருத்துவரையோ சந்தித்து முறையான ஆலோசனையோடு பின்பற்ற முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க. மீண்டும் நாளை மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி.